அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் சோஷியல் மீடியா சேனல். நான் உங்கள் கார்த்திகேயன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த சைக்ளோன் சொல்கிறாங்கல்ல, இந்த புயல், அது எப்படி உருவாகுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் என்ன, அது எந்த மாதிரி ஸ்பீடில் வரும்போது நம்ம கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை இது மாதிரி நிகழுது, எத்தனை தடவை நம்மளை பாதிக்குது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படின்னா என்னன்றதையும் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம். வாங்க. அதாவது கடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுழற்சி இருக்கும். அதாவது அந்த சுழற்சி எப்படி ஏற்படுதுன்னா, சூரியனுடைய வெப்பம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சூரியனோட வெப்பம் வந்து அந்த நீர்நிலைகள் அந்த தண்ணி மேலே படும்போது என்ன ஆகும்னா, அந்த தண்ணியெலாம் எவாப்ரேட் ஆகும். எப்படி ஒரு தண்ணி சூடு போனோம்னா எப்படி அது காற்றாவியாக மாறி மேலே போகுதோ, அது மாதிரி சூரியனோட வெப்பம் படப்பட என்ன ஆகும்னா, அந்த தண்ணிகள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா மேலே எவாப்ரேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும், நீராவியாக மாறி மேலே மேகமாக ஃபார்ம் ஆகி நிற்கும். அதே மாதிரி பூமியின் சுழற்சி காரணமாக என்ன பண்ணணும்னா, வடதுருவம் தென் துருவத்துலேருந்து பார்த்திங்கன்னா காற்றை வந்து வேகமாக ஃபோர்ஸாக வந்து அந்த நீர்நிலைகள் மேலே படும். அப்படி படும்போது என்ன ஆகும்னா, அந்த நீர்நிலைகள், அந்த கடல் நீர்நிலைகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணீர் மேலே வந்து ஒரு அழுத்தம் ஏற்படும், ஒரு ப்ரெஷர், அதாவது ஒரு அழுத்தம் ஏற்படும். அழுத்தம் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அந்த எவாப்ரே அந்த நீராவி ஆகிறதும் சேர்ந்தோடனே அந்த இடத்துல ஒரு சுழற்சியும் பள்ளமும் உருவாகும். அந்த தண்ணீர் எப்படி நீராவியாகி மேலே போகுதோ, அதே மாதிரி காற்றும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே மேல் சுற்றி பரவி உள்ள காற்றும் சூடாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதுவும் மேலே நோக்கி போ அந்த மேலே வானத்தை நோக்கி அதுவும் வந்து நகரும். ஸோ இந்த மாதிரி நகரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் ஏற்படுமா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும், அதாவது ஒரு சுழற்சி, நம்ம ஒரு சுழன்று கொண்டே இருக்கும் அந்த தண்ணி. அப்படியே பார்த்தீங்கன்னா அது நீராவியாகி மேலே போக போக அந்த இடத்துல வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு வரும், ஒரு தாழ்வு நிலை ஏற்படும். அதாவது மேல் பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், கீழ்மட்டத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் லோவாக இருக்கும். அப்போ அந்த இடத்தை சமம் செய்கிறதுக்கு இயற்கை வந்து எப்போவுமே தன்னை சமம் செய்து கொள்ளும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தை சமம் செய்து கொள்வதற்கு என்ன ஆகும்னா, அதை சுற்றி உள்ள மீதி இருக்கிற, அதாவது குளிர்ந்த காற்று அடுத்து அது ஹீட் ஆகாமல் இருக்கிற தண்ணி என்ன பண்ணுனா அந்த இடத்த வந்து நிரப்பும். ஸோ அப்படி நிரப்பும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, திரும்ப அதுவும் அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா சூடாகி திரும்பவும் அதுவும் நீராவியாகியும் அந்த காற்றும், எந்த பொருள் ஒரு சூடாகுதோ அது வந்து மேலே போகும், அதாவது எவாப்ரேட் ஆகி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி மாதிரியே காற்றும் வந்து பார்த்திங்கன்னா சூடானோடனே அதை மேல் நோக்கி செல்லும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ வந்து ஒரு சமமான ஒரு கடல் இருக்குது நடுவில், அது நீராவியே அங்கே இடத்துல ஒரு தாழ்வு நிலை வருது, அதை நிரப்புறதுக்காக இன்னொரு தண்ணியும் இன்னொரு அந்த சுற்றி இருக்கிற காற்றும் இப்படி வருது பார்த்திங்களா, ஒரு சைக்கிளுக்கு அது ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த சுழற்சி தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில், கம்மியான ஸ்பீடில் இருக்கிற வரைக்கும் அது ஒரு பாதிப்பாக இருக்காது. அதுவே அந்த சுழற்சி கொஞ்சம் வேகமாக நடக்கும்போது தான் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா புயலாக மாறுது. ஸோ இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அது இதுதான். கொஞ்சம் அப்படியே அந்த சுற்றி இருக்கிற அந்த தாழ்வு நிலை ஏற்படும் போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, அது பள்ளம் மாதிரி ஏற்படும். அந்த பள்ளத்தோடைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த சுழற்சி மாதிரி இருக்கிற இடத்த பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் குழி மாதிரி இருக்கிற பகுதியை வந்து ஐயின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெர்டெக்ஸ் அப்படின்ற பகுதியில் என்ன ஆகும்னா, அந்த நீர்லாம் சுழன்று ஆவியாகி மேலே வானத்துக்கு போகும். அப்படி மேலே போகிற அந்த நீராவி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே போய் மேகமாக நிற்கும். அந்த மேகங்கள் நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி வெள்ளையாக தெரியுதோ, ஆனால் மேகத்துக்கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாமே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீர் துளிகள் வந்து ஒன்று சேர்ந்து ரெடியாக நிற்கும். அப்படி நிற்கும்போது நீர் துளிகள் ஒன்று சேர என்ன ஆகும்னா, அதோடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி அதோடைய கனம் அதிகரிக்கும்போது என்ன ஆகும்னா, பூமியோட ஈர்ப்பு சக்தி காரணமாக அது கீழே வர முயற்சி செய்யும். அப்படி பூமியின் ஈர்ப்பு சக்தி காரணமாக கீழே வரும்போது தான் அது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழையாக வந்து விழுகுது. அதே மாதிரி இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்தை வந்து ஒரு இமேஜினரி லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஈக்குவேட்டர் உலகத்தை வந்து ரெண்டாக பிரிக்கும். அது வந்து ஒரு இமேஜினரி லைன், மேப் பர்பஸுக்காக வந்து இமேஜினரியாக ஒரு லைன் போட்டு உலகத்தை வந்து ரெண்டாக பிரிக்கும், வட துருவம் தென் துருவம்னு சமமாக பிரிக்கும். அது பேர் தான் ஈக்குவேட்டர் லைன். அதாவது என்ன சொல்லணும்னா பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூமத்திய ரேகை வந்து பார்த்தீங்கன்னா, இது பூமி சுழலை என்ன ஆகும், பூமி சுழண்டு கொண்டே இருக்கும்போது அந்த பூமத்திய ரேகை சுற்றி உள்ள பகுதிகள், அதாவது வட துருவம் தென் துருவம், இங்கே வந்து என்ன ஆகும்னா அந்த பூமியின் சுழற்சி காரணமாக அந்த சைக்ளோன் ஒரு இடத்துல நிற்காது.
அது என்ன ஆகுன்னா நகர்ந்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு இடமா நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த சைக்ளோன். அப்படி நகரும் போது, அதாவது சைக்ளோன் நான் சொல்ல வருது எதுன்னா அந்த காற்றழுத்த தாழ்வு போகுது, அதாவது ஒரு இடம் வெப்பமாகி மேலே போகுது, அந்த இடத்துல ஒரு பள்ளம் வருது, திரும்ப அதை நிரப்புறதுக்கு இன்னொரு காற்றும் இன்னொரு தண்ணியும் வந்து அந்த இடத்துல விழுகுது, திரும்ப அது வந்து நீராவியாகி அந்த காற்று மேலே போகுதுன்னு சொல்லலை. அந்த சுழற்சி வந்து ஒரே இடத்துல நிற்காது, அது நகர்ந்து 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 பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுற்றி அந்த ஈக்வட்டார் பகுதிகளை சுற்றி வடதுருவம் தென்துருவம் இங்கே எல்லாத்தையுமே ஃபார்ம் ஆகி அது சுற்றிட்டே இருக்கும். இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, வடதுருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுழற்சி இருக்கும், தென் துருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் இருக்குமா அந்த சுழற்சி. ஸோ இப்படி அந்த சுழற்சி நகர்ந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடமா நகரும்போது அது ஒரு கட்டத்தில் கரையை கடக்கும், அதாவது கரையை கடக்குதுன்னு சொல்கிறாங்களா. ஆக்சுவலாக கரைனா என்னென்னா நிலத்தடியை தொடும்போது என்ன ஆகும்னா அது வந்து வலுவிளக்கும். ஏன் வலுவிளக்குது, அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தடியில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் அளவுக்கு வந்து விலாசமான தண்ணீர், கடல் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து நிறைய தண்ணீர் கிடையாது, ஒரு சில பகுதிகளில் தண்ணி இருக்கும், ஒரு சில மற்ற பகுதிகளில் பூரா நிலமாக தான் இருக்கும். அப்போ வந்து அது என்ன ஆகும்னா அதோடைய அந்த சைக்ளிக் ஃபார்மேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும், அதனால் வலு விழுந்துடும். வலு விழுந்து என்ன ஆகும்னா அதோடைய மேகங்கள், அதோடைய காற்றின் சுழற்சி, அப்புறம் வந்து அந்த மலையா வரது, இது எல்லாமே வந்து பூமியில ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்திட்டு போயிடும். மற்றபடி வந்து வந்து பார்த்திங்கன்னா அது கரையில் தான் வலுவிளக்கும், கரையில் வந்து திரும்ப உருவாகாது, திரும்ப அந்த சுழற்சி கடலுக்குள்ளே போய் தான் திரும்ப உருவாகி அது வந்து புயலாக மாறி வருது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 86 புயல், அதாவது 86 சைக்ளோன் உருவாகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 26 தான் மிக மிக கடுமையான புயலாக மாறுது, மீதி 46 வந்து மத்தியமமாக இருக்குது. மீதி அதை மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீதி 20% என்ன ஆகுதுன்னா அது வந்து கடல்லே வலு விழுந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம இங்கே சைக்ளோன் புயல்னு சொல்கிறோமோ, சைக்ளோன் இங்கே சொல்கிறோமோ, அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஹரிகேன் டைகூன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படின்னா, ஒரு தொட்டியில் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நீங்கள் வந்து ஒரு குச்சியாலோ இல்லை கையை வச்சோ அதை நடுவில் வந்து அதை சுற்றி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய நடுப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா பள்ளமாக இருக்கும், நடுப்பகுதி பள்ளமாயிரும், சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த வெர்டெக்ஸ்ன்ற மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஹீட்டான பகுதியில் வச்சிங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற பகுதி நீராவியாகி மேலே போய் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும், அந்த பாத்திரத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த சுழற்சி அப்படி சுழன்று எப்படி அது ஹீட்டாக ஹீட்டாக தண்ணி மேலே போகுதோ அதே தான் கடலில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது. இதில் நம்ம வந்து மிகவும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அதனுடைய முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது புயலின் வேகம் எவ்வளோ மைல் பெர் அவர் அப்படி வருது அப்படின்னு சொல்லி, மணிக்கு இத்தனை மணி இவ்வளோ வேகத்தில் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைல்ஸ் பெர் அவர் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது 40-60 வரைக்கும் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மத்தியமமாக தான் இருக்கும், 70-100 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கும், 100 கடக்கும்போது தான் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வந்து ரொம்ப வந்து நம்மளை பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இங்கே இந்தியாவில் இப்போ ஏற்பட்டு இருக்கிற அம்பான் புயல், அம்பான் சைக்ளோன் வந்து பார்த்தீங்கன்னா அது அதிதீவிரமாகி கிட்டத்தட்ட 100 miles per hour வேகமாக வந்துட்டுருக்கு, அதனால தான் கவனமாயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த புயலோட இந்த சைக்ளோனோட ஃபார்மேஷன், இந்த புயலோட உருவாக்கத்தை கணக்கு பண்ணுறதுக்கும் அதனுடைய வேகத்தை கணக்கு பண்ணுறதுக்கும் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பூமியிலேருந்து 20,000 kilometers தாண்டி வான்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேட்டலைட் இருக்கும், ஒவ்வொரு நாடும் அதுக்குன்னு தனியாக கிளைமேட் ஆராய்ச்சி பண்ணுறதுன்னு சேட்டலைட் வச்சுருப்பாங்க. ஸோ அது கால்குலேட் பண்ணி தர்றது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வானிலை ஆய்வு மையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டாக வரும், எவ்ரி அவரோ இல்லை எவ்ரி 30 minutes இந்த மாதிரி அவங்களுக்கு ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த வேகத்தில் அது மாறிட்டுருக்கு, இந்த வேகத்தில் சுழற்சி அடையுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து கண்டிப்பாக அது இருக்கும், ஏன்னா எந்த நேரத்தில் வேணாலும் வந்து ஒரு மிகப்பெரிய புயலோ வெள்ளமோ எது கவனமாக இருங்க, இந்த நேரத்தில் வந்து போகாதீங்க கடலுக்கு மீன் பிடிக்க போகாதீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் கவனமாக இருக்கணும், முன்னேற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது காரணம் வந்து இந்த சேட்டலைட்டோட உதவினால தான். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஆல்.